ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் அண்ட் த்ரெட் சிக்கன் ஆர் ஸ்ட்ரிங் சிக்கன் அப்படிங்கிறது. பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள், நான் இப்போ போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் கொஞ்சம் லாங் பீஸஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் சிக்கன் பண்ணுறதுக்காக, இந்த சின்ன சின்ன சிக்கனெல்லாம் வந்து பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். பாப்கார்ன் சிக்கன் வந்து ஆக்சுவலி 2 டைப்பில் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெசிபியும் இன்னொன்றும் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இப்போ வந்து பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, நல்லா அதில் ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு எக்கை கிராக் பண்ணி விஸ்க் பண்ணி வச்சுட்டு 1 கப் பிரெட் க்ரம்ஸ், 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எக் மிக்ஸில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு எக்கை மிக்ஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். வேணும்னா மைதா மாவில் லைட்டாக பரட்டிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் எடுத்து நல்லா தோச்சு எடுத்து வச்சுருங்க. இது வந்து இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் கிடைக்கிற மாதிரி பாப்கார்ன் சிக்கன். இந்தியாவில் இருக்கிறதுல கொஞ்சம் காரம் எல்லாம் இருக்குது, அதை நான் அடுத்தது பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம இதில் கொஞ்சமாக ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா இதுலேயும் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக பண்ணி வச்சுட்டு இப்போ சில்லி பவுடர் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதை எல்லாத்தையும் எக்கில் டிப் பண்ணி அப்படியே மைதா மாவில் மட்டும் இதை போட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது பிரெட் க்ரம்ஸில் போட்டோம். இதை வந்து 2 தடவை மைதா மாவில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 தடவை போட்டுட்டு மறுபடி எக்கில் டோஸ்ட் பண்ணி அதை மறுபடியும் அப்படியே மைதா மாவு போட்டு பரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா கிறிஸ்பியான அந்த மேலே இருக்கிற கோட்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருந்தது சில்லி பவுடர் இல்லாமல், ரெண்டாவது சில்லி பவுடர் பிரெட் க்ரம்ஸோட, இது பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ஸ்ட்ரிங் சிக்கனுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த எக் மிக்சரையும் ஆட் பண்ணி இதை நல்லா பெசரிட்டு கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 packet, நான் இப்போ பண்ணியிருக்கிறதுக்கு 1/2 packet போதுமாக இருந்தது. 1/2 packet நூடுல்ஸை இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து லைட்டாக மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சமாக எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 chicken piece அதுக்குள்ளே வச்சு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது சிக்கன் வச்சாச்சு, அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டுக்கு வந்ததும் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ், ரொம்ப காரம் இல்லாமல் வெறும் பெப்பர் மட்டும் போட்டு செஞ்ச பாப்கார்ன் சிக்கன் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இதில் வேறு எந்த ஸ்பைஸும் இருக்காது, ரொம்ப மைல்டாக கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். காரம் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். காரம் சாப்பிடுவாங்க. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சில்லி சாஸோ மிளகாய்த்தூளோ சேர்த்து பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் குக் ஆனதும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனாக 2 சைடும் வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்தது ஃபுல் மைதா மாவில் டோஸ்ட் பண்ணது, கொஞ்சம் அதில் காரம் சேர்த்தது, அதை இப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன். இதில் கொஞ்சம் நம்ம காரம் சேர்த்துருக்கோம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணால் சேர்த்துக்கலாம், பட் கேஎஃப்சி ரெசிப்பியில் அது இருக்காது, அதனால் நான் சேர்க்கலை, நம்மளோட இஷ்டம்தான். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ த்ரெட் சிக்கன் ஆர் ஸ்ட்ரிங் சிக்கன். இதே ஒவ்வொன்றா நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் ரோஸ்ட் ஆனதும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரெசிபியுமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப
சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை வீட்டில் பண்ணிடலாம். கேஎஃப்சி போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்கிறது பிரெட் க்ரம்ஸில் பண்ணது. இது வந்து மைதா மாவு ஃபுல்லாக, அதில் வந்து காரம் போட்டிருக்கோம். இது நூடுல்ஸ் வச்சு பண்ண ஸ்ட்ரிங் சிக்கன். எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து வீடியோக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். Thank you for watching my video. Thank you.